டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஃபோரில் வேகன்சி ஒரு 5000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வரி வேறு வழியே இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 10114 வேகன்சி கூட ப்ளஸ் ஒரு 5000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூ வந்திருக்கு. ஏன்னா டாப் மார்க் எடுத்த நபர்கள் மட்டுமே நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கும் போது 168-69 மார்க் எடுத்த நபர்களுக்கே வந்து ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வேறு வழியே இல்லாமல் பார்டர் மார்க் எடுத்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்களும் மார்க் அதிகமாக தானே எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது ஏன்னா அவங்களுக்கு எடுத்த 3 வருடங்களாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து படிச்சிருக்காங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 187 மார்க் எடுக்கும்போது மிகப்பெரிய சந்தேகத்துக்கு வந்து இடத்துல கிளப்பி விடுறாங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து முன்கூட்டியே வந்து லீக் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி தரப்பு வந்து இதை பற்றி எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே இந்த மாதிரி கொடுக்காம இருக்காங்க. கூடிய ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிற மாதிரி தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி மாநகராட்சி பணி, அதுக்கப்புறம் வந்து ஆவின் ரிக்ரூட்மெண்ட், போக்குவரத்து இப்படி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே சொல்லி வேகன்சிலையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த குரூப் ஃபோர்லேயே அட்டாச் பண்ணி வேறு வழியே இல்லாமல் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 1-2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் உண்டான டேட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இசிஐ மையங்களாக போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் அத்தனையுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்குள்ள அறிவிப்புமே வந்து கூடிய வரை விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு அகாடமியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து விளம்பரத்துக்காக சொன்னதா இல்லை உண்மையிலேயே வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு சரியாக நமக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து அவங்க தரப்புலாம் சொல்கிறதுனா எங்களோட அகாடமியில் நாங்கள் 2000 பேர் வந்து நாங்கள் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா முதல் 10 இடங்களில் வெறும் 6 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய அகாடமியை சேர்ந்த நபர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா 200-187 கொஸ்டின் வந்துலாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டுஸ்டரான போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 மாதத்தில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போடுறது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஓரளவு முன்கூட்டியே வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்களா அப்படி, அதனால தான் வந்து இவ்வளோ 2000 பேருக்கு மேலே வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து உண்மைதானா, இதுக்கு வந்து சரியான ஒரு விசாரணை வச்சு இதுக்குண்டான வந்து தீர்வு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நிறைய தேர்வு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதிய நம்பர் அந்த மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.